அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறேங்க பிள்ளைங்களா, அது இஸ் எக்ஸாம்பிள் 4.23. இதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரெயிட் சப்ஸ்டியூஷன் தான், என்ன இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டியே இல்லை. இங்கே பாருங்கள், 500 mH இண்டக்டர், ஓகே, 80/π² pF. அப்போ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், 500 × 10⁻⁶ H. இதை பொறுத்த வரைக்கும் 80/π² × 10⁻½ pF அண்ட் 628 ஓம் ரெசிஸ்டர் ஆர் கனெக்டட் டு ஃபார்ம் ஏ சீரீஸ் RLC சர்க்கியூட். கால்குலேட் தி ரெசனன்ஸ் ஃப்ரீக்குவன்சி அண்ட் க்யூ ஃபேக்டர் ஆஃப் திஸ் சர்க்கியூட் அட் ரெசனன்ஸ். ஸோ ஐ திங்க் இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் இல்லையா பிள்ளைங்களா. ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிங்க, 1/r × √L/C. நான் சார் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிருக்கேன், அதனால் அதை சொல்கிறேன். ரைட், ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஸ்ட்ரெயிட் சப்ஸ்டியூஷன் சரிங்களா. இல்லை நீங்கள் பெருசாக திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பண்ணால் எவ்வளோ வருது, 8 comes as 12.5. தென் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி FR = 1/2π √LC. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா Lட வேல்யூ கொடுத்துருக்காங்க, Cயோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம சிம்பிள் தான் இல்லையா. ஸோ 2 × π × Lட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, Cயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த பை என்னாயிரும், இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அகேன் பை என்னாயிரம் கெட்ஸ் கேன்சல். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருது, 2.5 × 10⁶ Hz வருது. ஸோ அதை நம்ம என்ன ஃபார்மில் எழுதலாம், இவ்வளோ பெரிய வேல்யூவாக இருக்கிறதுனால 2.5 MHz, இல்லாட்டி 2500 kHz. சிம்பிள் ரைட், இதெல்லாம் ரொம்ப நுட்பமான ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் அதை செய்ய போகிறோம் சரிங்களா. நீ பின்னாடி என்ன செய்ய போகிறோம், பட் இதெல்லாம் பேசிக் ப்ராப்ளம், இதெல்லாம் புரிஞ்சால் தான் நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், போக முடியும். சந்தேகம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.